இப்படியும் ஒருத்த உண்டு, அதை எப்படி நான் சொல்லுவது? தப்பு எது சரியது சொன்னா ஒப்புக்கவும் தெரியாது. விடிஞ்சா போதும் குடிக்கணும், பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும், விடிஞ்சா போதும் குடிக்கணும், பொழுது சாஞ்சா போதும் குடிக்கணும். அட எந்த பயைய கேடு கட்டு போன எனக்கு என்ன என்று இருக்கும் இவன் போற யாரு உண்டு? ஹாய், என் பேரு வேலுசாமி, விக்னேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி. இந்த விக்னேஷ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்னோடய கம்பெனி. இதில் வந்து இந்த படத்தை வந்து தயாரிப்பாளராக நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் இது ஒரு ஊரில் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கோம். கே எஸ் வசந்தகுமார் டைரக்டர் வந்து ஒரு புது கதையை வந்து சொன்னார். இது வந்து ரொம்ப வித்தியாசமான கதை, ரொம்ப அழகான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாராளமாக படம் பண்ணலாம்னு சொல்லி படம் பண்ணோம். அபிநய டிவிஎஸ்கனுடைய வணக்கம். என் பேர் வசந்தகுமார், ஒரு ஊரில் திரைப்படத்தின் இயக்குனர். ஒரு ஊரில் அப்படின்ற ஒரு திரைப்படம் மனிதர்களுக்கும் வாழ்க்கைக்கும் இடையேயான நெருக்கத்தை மிக ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு படம். இது எல்லாம் போல் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து கதைகள்லேயும் சரி அந்த கேரக்டர்லேயும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாமே. ஒரு 14 விதமான கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்களுடைய அடிப்படையில் பின்னப்பட்டது அந்த படத்தினுடைய திரைக்கதை. தாய் மேலே பாசமாக இருக்கிற ஒரு கதாநாயகன், அந்த கதாநாயகன் மேலே பாசமாக இருக்கிற ஒரு 4 வயது குழந்தை. அந்த ஹீரோ தேரி அப்படிங்கிறவர் வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு 100 படத்தில் நடித்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை காமிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் வெங்கடேஷ். கதாநாயகனாக இது எனக்கு முதல் படம். அண்ணன் வசந்தகுமார் அவர்கள், என்னுடைய மூத்த சகோதரர், அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. என்னுடைய 200 சகோதரர், என்னுடைய அன்புக்குரிய, என்னுடைய தயாரிப்பாளர் திரு வேலுசாமி அவர்கள் தயாரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் கணவன் இந்த கதையை பற்றி சொல்லணும். இது ஒரு களம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாவில் நிறைய களத்தை காமிச்சிருக்காங்க, ஒரு இதத்தை காமிச்சிருக்காங்க. ரெகுலராக நீங்கள் பார்க்குற ஒரு குழந்தை கதையில் வந்து இருக்கிற எந்த ரெகுலரான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை கதை பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பண்ணலை. ஒரு குழந்தைக்கும் சித்தப்பாக்குமான வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை அப்படியே பதிவு பண்ணியிருக்கோம். என்னோடய பேர் இந்திரஜித். நான் இந்த படத்தில் வந்து ஹீரோவுடைய அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து கவுன்சிலர் முத்துச்செல்வன். நான் என்னோடய கேரக்டர் வந்து த்ரோ அவுட் வர கேரக்டர் தான். நான் அதான் இயக்குனர் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி வந்து என்னோடய கதாபாத்திரம் வந்து பார்ப்பதற்கு நல்லவன் போல் இருக்கும் கெட்டவன். நான் என்னுடைய தம்பி கேரக்டர் ஹீரோவை பண்ண வெங்கடேஷ் வந்து பார்ப்பதற்கு கெட்டவன் போல் இருக்கும் நல்லவன். இந்த படத்தோட கதை வந்து எனக்கு வந்து கடந்த 2 வருஷமாக தெரியும். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 2 வருஷமாக தெரியும். ஏன்னா வந்து நான் வசந்தனன்ட்ட வந்து நான் ஒரு 2 வருஷமாக அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கதை சம்மந்தமாக நாங்கள் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிளம்புவோம், அண்ணன் அருப்பு ஓட்ட ஆடான்னு வார், அருப்பு ஓட்ட போவோம், அருப்பு ஓட்ட ஒரு 3 நாள் தங்கியிருப்போம், அருப்பு ஓட்டலேருந்து அப்படியே கன்னியாகுமரி போவோம், கன்னியாகுமரியில் ஒரு 3 நாள் தங்கியிருப்போம், திருநெல்வேலி போவோம். இப்படி வந்து ஒவ்வொரு ஊராக சுற்றிக்கிட்டு இருப்போம். வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். நான் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். அது தண்ணி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அருள் வின்சென்ட் அப்படின்னு என்னுடைய நண்பர், பிசி ஸ்ரீராமோட உதவியாளர், அவர் அந்த படத்தை கேமரா பண்ணியிருக்காரு. டிஎஸ் வாசன், விஜய் மில்டனோட உதவியாளர், அவர் அந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் அறிமுகமாகிறாரு. மு மேத்தா சார் பாடல்கள் எழுதியிருக்காங்க. பூபதி ராஜீவன் சாரோட உதவியாளர், ஆர்ட் டைரக்டராக பண்ணியிருக்காங்க. பீட்டர் கேன் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் ஜி, அவர் ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. என்னோடய பேர் முரளி ஜி, நான் அந்த படத்தோட ஸ்டன்ட் மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டு தான், அது கிளைமேக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி ஒரு 18 டேஸ் ஒரு ஓப்பன் ப்ளேஸில் ஒரு காட்டுக்குள்ளே அந்த ஃபைட்டை நாங்கள் எடுத்தோம். அந்த 18 டேஸில் மேஜர் அந்த ஃபைட்டு தான் வச்சுங்களேன். அது வந்து ஆல்மோஸ்ட்டு நிழல் கூட கிடையாது. இங்கேருந்து போகிற யூனிட் வண்டிங்க நிழலில் தான் எல்லாருமே உட்காந்துருப்போம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஃபைட் மாஸ்டர். ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து உண்மைக்கும் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சண்டையை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. ஸோ அந்த ஃபைட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இப்படி நிறையா டெக்னீஷியன்ஸ் நல்ல ஒரு சினிமாவுக்காக, நல்ல ஒரு தரமான படைப்புக்காக உழைக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் இருந்திருக்காங்க. இதில் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் கேட்க, ரொம்ப இனிமையான பாடல்கள் கேட்கறது நல்லாயிருக்கும். கடந்த 15 வருட காலத்தில் இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இதில் இசை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு. இளையராஜா சார் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம்.
முழு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் பண்ணி கொடுத்தாங்க. வந்து படத்தை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார், கட்டாயம் நான் பண்ணித்தரேன், ரொம்ப அழகான படம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவர் வந்து மியூசிக்கை பண்ணி கொடுத்தாரு. ஏன் முழு படம் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு கேள்வி கேட்டால், நாங்கள் அதை விரும்பணும், ஏன்னா ஒரு கதையாக சொல்லி பண்ணும்போது அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு விஷயமா இருக்கும். நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத வந்து நான் செல்லலாம் இல்லை பதிவு பண்ணி கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சிட்டா அவங்களுக்கு என்னோடய உணர்வு முழுமையாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையின் வேலை படத்தோடைய பாடல்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு ஒரு முழு படமாக அவங்ககிட்ட கொண்டு போய் போட்டு காமிச்சேன். படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மண் சார்ந்த ஒரு படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவர் பின்னி எடுத்திருக்காரு, மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் இதில்லை. ஒரு ராசாவின் மனசிலைக்கு அப்புறம், ஒரு சின்ன தம்பிக்கு அப்புறம் மீண்டும் ராஜா சாரனுடைய அந்த மண் கலந்த இசை உங்களை தூங்க விடாமல் பண்ணும் அப்படின்றது வந்து நிச்சயமான ஒரு உண்மை. இந்த படம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நன்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸியாகவும் நல்ல திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் வந்து வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன் நான். நவம்பர் 10ஆம் தேதி இந்த படத்தில் ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதோடய மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா, நவம்பர் 10ஆம் தேதி நடக்கிற அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து, அந்த ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி இளையராஜா சார் வந்து அவங்க கையால் சிடியை வெளியிடுறாங்க. அன்றைக்கி 9 to 6 காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இளையராஜா சார் கையால் எந்த ரசிகராக இருந்தாலும் வந்து அவர் கையால் சிடியை வாங்கிக்கலாம், இந்த ஒரு ஊரில் படத்தின சிடியை வாங்கிக்கலாம் அப்படின்னு ராஜா சாரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான விளம்பரங்களும் அதற்கான முன்பதிவுகளும் கூடிய சீக்கிரம் பேப்பர் விளம்பரங்களையும் அபிநய டிவியினுடைய இணையதளங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி நான் மேலும் நிறையான விஷயங்கள் நம்ம பேசுவோம். அந்த பாட்டை கேட்டுட்டு நான் பேசுவேன், நீங்களும் பேசுவீங்க. நன்றி.